இஸ்ரேல் செவிகொள். பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டில் நீ நலம் பல பெற்று மேன்மேலும் பெருகுவாய். பழைய ஏற்பாட்டின் கட்டளைப்படி ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு தந்த வாக்குறுதி நிறைவேறியது. ஆண்டவரை மட்டும் முன்னிறுத்த மக்களை தயார்படுத்தினார். கடவுளின் தேசத்தில் மக்கள் கால் பதித்தனர். இவரே என் மைந்தர், நாம் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள். நமக்கு வாக்களிக்கப்பட்ட உடன்படிக்கையின்படி ஆண்டவராகிய கடவுள் தன் ஒரே மகனை மீட்பராக இவ்வுலகம் அனுப்பிய பொழுது கடவுளின் மீட்பின் திட்டம் முழு வடிவம் பெற்றது. அருள்நாதர் இயேசு தன் உருமாற்றத்தின் வழியாக நமக்கு மாபெரும் பாடம் ஒன்றை கற்பிக்கின்றார். அது, இன்று நாம் உடலால் அல்ல உணர்வுகளால் உருமாற்றம் அடைய வேண்டும் என்பதே. அன்று இஸ்ரேல் மக்கள் 430 ஆண்டுகள் எகிப்தில் ஆயனின்றி வாழ்ந்தனர், மீட்புக்காய் ஏங்கினர். இதோ சேலம் மறை மாவட்ட மக்களும் 430 நாட்கள் புதிய ஆயர் வேண்டி எதிர்பார்ப்புடன் வாழ்ந்தனர், தவித்தனர். கடவுள் இன்று தன் மறை மாவட்ட மக்களோடு செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றியுள்ளார். இன்று எங்கள் விசுவாச காதுகளில் கடவுளின் குரல் எதிரொலிக்கின்றது. ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டேன், இவருக்கு செவிசாயுங்கள். சேலமே செவிகொடு, இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன். மேதக ஆயர் ஹென்றி ப்ரூனியர் அவர்கள் 1930 முதல் 1947 வரை சேலம் மந்தையை அழுகுற வழிநடத்தி விசுவாசத்தில் அடித்தளமிட்டு கட்டி எழுப்பினார். இன்று நம் சேலம் மறை மாவட்டத்தின் விசுவாச வயது 91. அவரை தொடர்ந்து 1949 முதல் 1973 வரை மேதக ஆயர் பி எஸ் செல்வநாதர், 1974 முதல் 1999 வரை மேதக ஆயர் மைக்கேல் போஸ்கு துரைசாமி, 2000 முதல் 2020 வரை மேதக ஆயர் சே சிங்கராயன் ஆகிய ஆயர் பெருந்தகைகள் இம்மறை மாவட்ட திருமந்தையை ஞானத்திலும் இறை நம்பிக்கையிலும் வளர்த்தெடுத்தார்கள். இவர்களையெல்லாம் நாம் இன்று நன்றியுடன் நினைவில் கொள்கின்றோம். இவர்கள் நம் விசுவாசத்தில் மூதாதையர்கள். சேலம் மறை மாவட்டம் என்ற மாபெரும் விசுவாச மரத்தின் வெளியில் தெரியாத அற்புத வேர்கள். நம்பிக்கையாளர்களின் எண்ணிக்கை மிகுதியால் திருத்தந்தை புனித 2 ஜான்பாலின் ஆணைப்படி தர்மபுரி மறை மாவட்டமானது 1997 ஆண்டு ஜனவரி திங்கள் 24 நாள் இம்மறை மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு புதிய மறை மாவட்டமாக உதயமாகியது. இது இந்நன்னாளில் இம்மாலை பொழுதில் மனதை மயக்கும் மங்கள திரு இசை மண்ணில் இசைக்கப்பட நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் முன்மொழியப்பட்டு ஐவகை புலன்கள் போல், ஐவகை நிலங்கள் போல், ஐம்பெரும் காப்பியங்கள் போல், ஐந்தினை 70 போல், ஐவகை ரத்தினம் போல், ஐந்தெழுத்து மந்திரமாம் துறவரம் என்ற உன்னத நிலையை மெய்ப்பித்து வாழ்ந்து வருபவரும் எம்இபி குருக்களின் தால்வீடாம் புதுவையிலிருந்து ஓர் பூபாலமாய் விசுவாச தென்றலாய் கல்வியின் கலங்கரை விளக்காய் சமூக பணியின் புது விடியலாய் புதிய ஆயராய் நம் சேலம் மறை மாவட்டத்திற்கு கிழக்கிலிருந்து 2 சூரியனாய் உதித்துள்ளார் நம் அன்பு ஆயர் அருட்செல்வம் ராயப்பன். சேலம் மறை மாவட்டத்தின் 5 ஆயராக நியமிக்கப்பட்டுள்ள பேரருட்திரு அருள் செல்வம் ராயப்பன் அடிகளாரை
சேலத்திற்கு அன்போடு வரவேற்கின்றேன். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ஆயர் ராயப்பன் அவர்கள் திரு அவை சட்டத்தில் மிகவும் புலமை பெற்றவர், விவிலியத்தில் மிகவும் ஆர்வமுள்ளவர், இறைமக்களுக்கு ஆன்மீக பணியாற்றுவதில் முனைந்து நிற்பவர். முன்னாள் ஆயர் என்ற முறையில் புதிய ஆயர் மேதகு அருள் செல்வம் ராயப்பன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க புதிய ஆயர். சேலம் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் லாரன்ஸ் பயஸ் என்ற முறையிலே புதிய ஆயர் மேதகு ஆயர் அருள் செல்வம் ராயப்பா அவர்களை சேலம் மறை மாவட்டத்திற்கு வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆயர் ராயப்பா மிகவும் திறமைசாலி. மேலும் திருச்சபை சட்டத்திலே பாண்டித்யம் பெற்றவர். ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் அவர்களை சேலம் மறை மாவட்டத்திற்கு வரவேற்று அவருடைய பணி சிறக்க நான் அவரை வாழ்த்துகிறேன். இம்தேசத்து கமாலியலே, இம் சேலத்தின் ஆயரே, உம்மை ஆயராய் பெற்றதுவே, மாதவம் நாங்கள் செய்ததுவே. நீ வருக, நீ வாழ்க, உம் வரவாழ் அருள்மலை பொழிக. நீ வருக, நீ வாழ்க, உம் வரவாழ் அருள்மலை பொழிக. சாத்துப்பட்டில் பிறந்தீரப்பா, சமூக பணியில் தரசாதம்பா. சாத்துப்பட்டில் பிறந்தீரப்பா, சமூக பணியில் தரசாதம்பா. ஊடகப்பா உள்ளோ நீதானப்பா, ஊரெல்லாம் நச்செய்தி பண்தானப்பா. ஊடகப்பா உள்ளோ நீதானப்பா, ஊரெல்லாம் நச்செய்தி பண்தானப்பா. மிஷினரியும் நீதான், மிஷினரியும் நீதான், மறைமாந்தர் எங்கள் மனசுலையும் நீர்தான். மறைநூலும் கையில, இறை சொல்லும் வாயில, மக்கள் எங்கள் வாழ்வில் அருள் கூட்டப்பா. நம் அன்பு ஆயரின் விருது வாக்கு அவருக்கு செவிசாய்க்க என்பதாகும். இவர்
விண்ணின் விண்மீன் போல் உயரே இருந்து வழிகாட்டுபவர் அல்ல. நம்மில் மண்ணில் நம்மோடு வாழ்ந்து வழிகாட்டிட முடிவெடுத்தவர். இது இவரின் பணிகள் மூலம் நாம் அறிந்தது. இவரின் பன்முகம் அறிய புன்முகத்தோடு ஆயரின் இதய தோட்டத்திற்குள் நுழைவோம். வாருங்கள், அங்கே பூத்துக்குலுங்கும் மலர்களின் நறுமணம் நுகர இதோ இந்த செய்தி துளிகள். நம் அன்பு ஆயர் அவர்கள் மேதகு அருள் செல்வம் ராயப்பன் பாண்டி கடலூர் உயர் மறைமாவட்டத்தின் சாத்துப்பட்டு பங்கில் 18/11/1960 திரு அருள் செல்வம் திருமதி காணிக்கமேரி ஆகிய பெற்றோரின் 8 குழந்தைகளுள் 3வது தவப்புதல்வனாய் பிறந்தார். தனது பெற்றோர் மற்றும் ஆன்மகுருவின் வழிகாட்டுதலின்படி கடலூர் செயின்ட் ஆக்னஸ் இளம் குருமடத்தில் சேர்ந்தார். தத்துவியலில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் 2ம் இடத்திலும், இறையியலில் பெங்களூரு புனித பேதுரு பாப்பிரை குருமடத்தில் முதல் இடத்திலும் தேர்ச்சி பெற்றார். 20/5/1986 குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்டார். அடுத்து இங்கே நம் இளங்குரு தன் பணிவாழ்வில் ஒரு புதுமையான உள்ளுணர்வை பெற்றார். அது என்ன தெரியுமா? தன் பள்ளி வயதில் தந்தையை இழந்தவர் தன் குருத்துவ அருள்பொழிவுக்கு சில மாதங்களுக்கு முன்பு பெற்ற அன்னையையும் இழந்தார். ஆன்மீக வாழ்விலும் உலக வாழ்விலும் சொல்லண்ணா துன்பமடைந்தார். இந்த நிலையில்தான் கடவுள் இளம் குருவுக்கு அருள் அடையாளம் ஒன்றை வெளிப்படுத்தினார். அது அப்போதைய திருத்தந்தை புனித 2ம் ஜான் பால் அவர்களும் தன் பெற்றோரை இழந்த நிலையில் உலகமே தாய் வீடாய் என்ற மிளிர்ந்த சிந்தனையில் துறவரம் பூண்டாராம். அதே புனித வரிகள் நம் இளம் குருவையும் ஊக்கப்படுத்தியதோடு தனது பணிவாழ்விலும் நிலைத்து நிற்க உதவியது என்பதே அந்த அருள் அடையாளமாகும். அன்பு ஆயர் இளம் குருவாக தன் சொந்த தாய் மறை மாவட்டத்தில் இளங்குருமடத்திலும், உதவி பங்கு தந்தையாக விரியூர் காரைக்கால் ஆகிய பங்குகளிலும், குறும்பாகரம் என்ற பங்கின் பங்கு தந்தையாகவும் பல்வேறு பணித்தளங்களில் இளம் சூரியனாக பணிவாழ்வில் பரிணமித்தார். தூய ஆவியாரின் ஞானத்தால் ஆட்கொள்ளப்பட்டவராய் தன் அருள் வாழ்வில் ஒளிர்ந்த நம் தந்தையை 1990 மேல் படிப்புக்காக பெங்களூரு புனித பேதுரு பாப்பரை குருமடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அதன் பின்னர் மறைமாவட்ட பொறுப்பாளர்களும் ஆயர் குழுமமும் திரு அவையின் தலைமை பீடமாம் ரோமைக்கு அனுப்பி வைக்க முடிவு செய்தனர். அதன்படி 1990 ரோமையில் உள்ள பாண்டிஃபிக்கல் அர்பன் பல்கலைக்கழகத்தில் கேனன்லா திரு சட்டம் பாடப்பிரிவில் உயர்கல்வியை கற்றுத் தேர்ந்தார். இதில் ஆயர் 30 மதிப்பெண்களுக்கு 29.17 என்ற டிஸ்டிங்ஷன் என்ற வகையில் தேர்ச்சி அடைந்தார். சிங்கத்தின் வலிமை அதன் எலும்புகளில் உள்ளது, கழுகின் வலிமை அதன் கூர்மையான பார்வையில் உள்ளது, யானையின் வலிமை அதன் தும்பிக்கையில் உள்ளது. நம் அன்பு ஆயரின் வலிமையோ அவர் பணியில் இருந்தது, பணிவில் இருந்தது. ஆம், அவரின் உயரமோ 6 அடிகள். அவரது உருவத்தின் உயரத்தைப் போலவே தனி மனித வாழ்விலும் பிறரன்பு பணியிலும் தாழ்ச்சியிலும் கட்டுக்கோப்பாய் உயர்ந்தே நின்றார் வாழ்ந்தார் நம் தந்தை. கேனன் என்றால் லத்தீன் மொழியிலே குரு என்ற ஒரு பொருளும் உண்டு. ஆஹா, என்ன பொருத்தம்! இப்படிப்பட்ட பொருள் சார்ந்த கல்வியை கற்றுத்தேர்ந்தார் நம் ஆயர். ஒழுங்கின் மறுபெயர்தானே சட்டம். திரு அவையின் திருச்சட்ட நாயகனாம் புனித தாமஸ் அக்வினாஸ் அவர்களின் சிந்தனைகளை ஒட்டியே நம் அன்பு ஆயரும் படித்தார் பயணித்தார். லாஸ் கேன் ஹீல். ஆம், சட்டங்கள் குணப்படுத்தும் மருந்து போன்றது என்பதை ஆழமாய் உணர்ந்திருந்தார் நம் அன்பு ஆயர். தான் படித்ததை பகிர்ந்தால்தானே பரமனின் மாண்பை அவரின் படைப்பிற்கெல்லாம் கொண்டு செல்ல முடியும். ஆயர் அவர்கள் 1994 முதல் திருச்சட்டத்துறையில் பேராசிரியராக பணியை தொடங்கினார். அவருடைய கல்வி பணியில் 1500 குருக்களுக்கு கற்பித்துள்ளார். இவரிடம் கல்வி பயின்ற 10 குருமானவர்கள் ஆயராக
மறைமாவட்டங்களை கட்டி காக்கின்றனர். ஆயர் அவர்கள் திருச்சட்டத்தின் பல்வேறு பரிணாமங்களை குருமானவர்களின் மனதில் விதைத்தவர். சட்டங்கள் ஜஸ்ட், யூஸ்ஃபுல், பாசிபிள் என்பதாக அமைக்கப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் மிகவும் ஆணித்தரமாக தன்னுடைய குருமானவர்களுக்கு கற்பித்தார். அன்ஜஸ் லாஸ் ஆர் நோ லாஸ் அட்டால் என்பதை ஆணித்தரமாகவும் போதித்தார். முதன்முறையாக திரு அவையின் திருச்சட்ட நூலை நம் தாய்மொழியாம் தேன் தமிழில் மொழிபெயர்க்க உதவினார். இந்த உன்னத பணியில் திருச்சி மறைமாவட்டத்தை சார்ந்த மறைந்த அருள் பணியாளர் ஒய் இறுதிராஜ் அவர்களும், சேலம் மறைமாவட்டத்தை சேர்ந்த அருள் பணியாளர் அழகு செல்வம் ஆகிய இருவரும் நம் ஆயருடன் இணைந்து பணியாற்றியது குறிப்பிடத்தக்கதாகும். And I admired him for his teaching of canon law, a law with human face. And I admired him also for showing that law liberates rather than enslaves. And his interpretation of law, canon law, fascinated me. And I wish that Dr. Raipa would become one day the shepherd of a diocese, and I prayed that it would happen, because I knew this person had such a human approach to people. Excellent teacher, inspiring preacher, powerful speaker, above all, a simple and humble human person. He has rendered his service as a human person to others. We wish him all the best, our prayerful support and God's blessing. பல்வேறு துறவர சபைகளுக்கு ஆன்மீகம் மற்றும் சட்ட உதவிகளை செய்திருக்கிறார். அதிலும் மிக சிறப்பாய் எங்கள் பெங்களூர் புனித அன்னமா சபையில் பெரும்பாலோருக்கு அவரை நன்றாக தெரியும். அருட்தந்தை ராய் அவர்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட், பிரதர் மற்றும் டீச்சர் ஆஃப் SAB ஃபேமிலி. ஐ எம் வெரி ஹாப்பி டு கங்க்ராச்சுலேட் மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் ராயப்பா. I am sure God has chosen him for a good cause, to be the shepherd of the Diocese of Salem. I am very sure that he will do the best for the people of God. இவருடைய திருச்சட்ட வகுப்புகளிலே பங்கு கொள்கின்ற மாணவர்கள் தேர்வை பற்றி அல்லது தேர்வு நாள் வரப்போகிறது என்ற பயமே இருக்காது. ஏனென்று சொன்னால், இவர் வகுப்புகளிலேயே பாடம் நடத்தும் பொழுது அது நம்முடைய மனதிலே ஆழமாக பதிந்துவிடும். பள்ளி கல்வியைப் போலவே உடல்நலக் கல்வியிலும் ஆயர் அவர்கள் தனித்தன்மை வாய்ந்தவராய் திகழ்ந்தார். டேபிள் டென்னிஸ் விளையாடுவதில் இவர் மிகவும் திறமைசாலி. நம் அன்பு ஆயர் திருச்சட்டத்தை இந்தியா முழுமைக்கும் கொண்டு செல்ல கடவுளால் பயன்படுத்தப்பட்டார். ஆம், 2010 முதல் 2018 வரை CBCI இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையின் திருச்சட்ட பணிக்குழுவின் செயலராக 8 பணியாற்றினார். ஆயரின் மறையுரைகள், கருத்தரங்குகள், தியான உரைகள், துறவியருக்கான தியானங்கள் ஏராளம். தென்னிந்தியாவில் ஆயரின் முகம் தெரியாத, அவரின் உரை கேட்காத குருக்கள் துறவியர் இல்லை என்றே கூறலாம். அவரின் கால்படாத மறை மாவட்டங்களே இல்லை. நம் ஆயர் பன்மொழி வித்தகர். தமிழ், இங்கிலீஷ், இட்டாலியன், லாட்டின், பிரெஞ்சு, ஜெர்மன் ஆகிய மொழிகளை சரளமாக பேசக்கூடியவர். கன்னட மொழியை பேசுவதிலும் எழுதுவதிலும் திருப்பலி நிறைவேற்றுவதிலும் புலமை பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். ஆயர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள சர்வதேச ஆராய்ச்சி கட்டுரைகள் 50 மேல் உண்டு. இவரால் வழி நடத்தப்பட்ட ஆராய்ச்சி மாணவர்கள் 100 மேல். அருட்தந்தை அவர்கள் சிறந்த இறைப்பணியாளராகவும் நல்ல அறிவும் ஞானமும் கொண்ட பேராசிரியராகவும் பண்புள்ள ஆன்ம வழிகாட்டியாகவும் சிறந்த பணியாற்றியுள்ளார். பிஷப் ராய் என்றாலே எங்களுக்கு ஞாபகம் வருவது அவருடைய சிரித்த முகம், இனிய குரல். எங்கள் வீட்டில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சியிலும் பங்கேற்று ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் ஒரு பெரிய ஞானி, அறிவாளி. அவர் வந்து ஒரு பெரிய பிரசங்கி, ஒரு நல்ல பிரசங்கி.
கோயிலில் மணி அடித்த உடனே ஃபாதர் உள்ளே நுழையும் பொழுது எங்கள் எல்லாருக்கும் மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படின்னா இன்றைக்கி ஃபாதர் ஆயப்பா மா பூசை வைக்க போகிறாங்க, அவங்களுடைய மறைவுரையை கேட்க போகிறோம் அப்படின்னு நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஃபாதர் ஆயப்பன் அவர்கள் வந்து சேலத்துக்கு ஐயராயிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அப்பா இறந்துருந்த போது நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அப்போ வந்து அவரோட வாசகம் தான் வந்து எனக்கு ஒரு மன தைரியத்தை கொடுத்துருந்துச்சு. அவரோட பிரசங்கத்துக்காகவே நாங்கள் நானும் என்னுடைய கணவர் எங்கே அவர் பூசை இருந்தாலும் நாங்கள் அவரோட பிரசங்கத்துக்காக கோயிலுக்கு போவோம். இவர் திரு அவை சட்டங்களை உரிய விளக்கத்துடன் எடுத்துரைப்பதில் தலை சிறந்தவர். திரு அவை மற்றும் துறவர சபைகள் இக்காலகட்டத்தில் சந்திக்கும் சவால்களுக்கு திருமறை சட்டத்தின் ஒளியில் தீர்வு காண வழிகாட்டும் பெரும் திறமையாளர். குறிப்பாக நான் இருக்கும் ஆலயங்களில் பாத்திமாண்டை ஆலயம் ஜாலலியில் 6 ஆண்டுகள் அடிக்கடி அவர் வந்து ஆன்மீகத்திலே பலப்படுத்தி நான் கண்ட ஆன்மீகம் இயேசுவிலே என்பதை சிறப்பான விதத்திலே அவர் மக்களுக்கு போதித்தார். அவர் புகழ்பெற்ற திருச்சட்ட வல்லுநர், அவர் நல்ல மறையுரையாளர், எழுத்தாளர், சிந்தனையாளர். இவருடைய பணி சிறந்தோங்க பல விதத்தில் அவர் மற்றவருடைய உதவியை பெற்று தம்முடைய அந்த குருத்துவ மடத்தின் அந்த பணியையும் புதுநல பணியையும் அவர் செவியுடன் செய்து வந்திருக்கின்றார். ஆயர் அவர்கள் ஊடகத்தின் பல்வேறு பிரிவுகளிலும் சுழன்று நற்செய்தி பணியாற்றியதால் இன்று அவரை டிஜிட்டல் பால் என்று அன்போடு அழைக்கலாம். சமூக ஊடக பணியில் நம் அன்பு ஆயர் வித்தகர். ஆம், ஆயர் கல்வி அறிவு எனும் சிங்கார தோட்டத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருந்தாலும் சமுதாயம் எனும் பூந்தோட்டத்தையும் மறக்கவில்லை. தன் சமூக பணி என்ற தாகம் தணிக்க அவ்வப்போது களப்பணிகளில் தன்னையே ஈடுபடுத்தி கொண்டார். பெங்களூர் மாநகரின் பல பங்குகளில் விளிம்பு நில மக்களை சந்திப்பதும் ஏழை மாணவர்களின் கல்வி தேவைக்கான நிதி உதவிகளை செய்வதும் பலர் அறியாதது. தன் அழகிய புன் சிரிப்பாலும் ஏழைகளின் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்து இருப்பவர் நம் அன்பு ஆயர். சந்தன மரத்தின் விதைகளில் அதன் நறுமணம் ஒளிந்திருக்கிறது. எலுமிச்சையின் விதைகளில் அதன் குளிர்ச்சி நிறைந்திருக்கிறது. ஆலம்பழ விதைகளில் அதன் பிரம்மாண்டம் மறைந்திருக்கிறது. அதுபோல நம் அன்பு ஆயரின் மனதில் ஊடக பணி என்ற அவரின் மறுமுகம் மறைந்தும் மிளிர்ந்தும் காணப்படுகிறது என்றால் அது மிகையல்ல. தன் கல்லூரி பணிகளின் இடையிடையே ஊடக வாயிலாக நற்செய்தி அறிவிப்பு பணியை திறம்பட செய்கின்றவர் நம் அன்பு ஆயர். ஆயர் அவர்கள் அவருடைய பெயரில் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து தன்னுடைய கருத்துக்களை மக்களிடம் பரப்பி வருகின்றார். திருவிவிலயத்தை வாசிப்பதே நமக்கு கடினம், நேரமில்லை, புரிதல் இல்லை என நாம் அங்கலாய்க்கும் வேளையில் ஆயர் அவர்களோ திருவிவிலயத்தின் மொத்த நூல்களையும் தன் சொந்த குரலிலேயே வாசித்து ஆடியோ புக்காக தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளியிட்டு கேட்போரை வியப்பிலும் விசுவாசத்திலும் ஆழ்த்தியுள்ளார். கத்தோலிக்க காட்சி ஊடகத்தின் அரசியாம் மாதா தொலைக்காட்சி வழியாக அவர் ஆற்றி வரும் நற்செய்தி அறிவிப்பு பணிகள் நம்மை வியக்க வைக்கின்றன. ஏற்கனவே முழு விவிலியத்தையும் தன் சொந்த குரலில் வாசித்து ஆயரது ஆடியோ புக் மூலம் 7000 சந்தாதாரர்களையும் 700,000 பார்வையாளர்களையும் கொண்டுள்ளது மிகவும் வியக்கத்தக்க ஒன்றாகும். வாழ்வுதரும் இறைவார்த்தை என்ற நிகழ்வின் மூலம் தினமும் 3000 நபர்கள் பயன்பெறுவது மிகவும் உன்னதமானது. திருச்சட்டம் பற்றிய ஒரு டாக் ஷோ, அதில் திருச்சட்டம் என்றால் என்ன, அதன் பயன்பாடுகள் என்ன என்பதை ஆயர் அவர்கள் தெல்ல தெளிவாக மாதா தொலைக்காட்சியில் 107 எபிசோடுகளை நிறைவு செய்திருப்பது மிகவும் பாராட்டத்தக்கதாகும். பல்வேறு துறவர சபைகளின் சாப்டர்ஸ், பொதுப்பேரவை தொடர்பான சட்ட ஆலோசனைகளை பல்வேறு சபைகளின் திருச்சட்ட நிபுணர்களுக்கு ஆயர் வழங்கியிருக்கிறார். இந்தியாவில் மேற்கு வங்கம், குஜராத், வடகிழக்கு மாநிலங்கள், கேரளா ஆகிய இடங்களிலும், இந்தியாவிற்கு வெளியே ஐரோப்பாவில் உள்ள இலங்கை தமிழர்கள் நிறைந்து காணப்படும் நாடுகளில் உள்ள அருள் தந்தையர்களுக்கும், கம்போடியா நாட்டின் அனைத்து குருக்களுக்கும் திருச்சட்டம் தொடர்பான கருத்தரங்குகளை நடத்தியவர் நம் அன்பு ஆயர்.
வாழ்வு தரும் இறைவார்த்தை என்ற நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக அமைத்து தந்தவர். அதே நேரத்தில் திரு அவையின் சட்டம் சார்ந்த நிகழ்ச்சியிலே, குறிப்பாக இந்த திரு அவையின் சட்டத்தை சார்ந்த நிகழ்ச்சி 107 அத்தியாயங்கள் அவர் நிறைவு செய்து கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாளிலே புதிய ஆயர் மேதகு டாக்டர் ராயப்பா அவர்களை பணி சிறக்க மாதா தொலைக்காட்சியின் குடும்பத்தின் பெயரால் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் அனைவரும் திருவிவிலியத்தை எப்படியாவது கேட்க வேண்டும், படிக்க வேண்டும், படிக்காவிட்டாலும் அதை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் சில மாதங்களாக சில இரவும் பகலும் சில பல மணி நேரங்களை செலவழித்து தன் சொந்த குரலில் அந்த திருவிவிலியத்தை முழுவதும் படித்து MP3 வடித்தார். அதை மக்களுக்கும் இலவசமாக கொடுப்பார். இவரிடமுள்ள அந்த ஆன்மீக வாழ்க்கை, அது பற்றி உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், நமது கத்தோலிக்க திருவிவிலியத்தை தனது சொந்த குரலில் அவர் அவ்வளோ அருமையாக வாசித்தது, அதை ரெக்கார்டும் பண்ணியிருக்கார். இது இன்று 1000 பேர் கேட்கின்றார்கள். அவர் ரொம்ப நல்லா ப்ரேயர் பண்ணுவார், இறைவார்த்தில் ரொம்ப சொல்லுவார், பைபிள் வசனத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. அதை நான் வந்து கேட்டுகிட்டே வேலை செய்வேன். வேலை செய்யும்போது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். விவிலியத்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் தன்னுடைய அழகான குரலிலே வாசித்து ஒளி நாடாவை உருவாக்கியிருக்கின்றார். அவர் உருவாக்கிய அந்த விவிலிய ஒளி நாடா, அதை இன்றைக்கு பல கோடி மக்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கேட்டு பயன்பெறுகின்றார்கள். நம்முடைய விவிலியத்தை தமிழிலே அருமையாக அவர் வாசித்து இறை மக்கள் அனைவரும் அதை புரிந்து கொள்ளும் வண்ணம் அவர் அவர்களுக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். வாசிப்பதிலேயே ஒரு விதத்தில் விளக்கமும் இயற்கையாகவே வரலாம். நம்முடைய ஆயரின் வாசிப்பதிலேயே ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு சிறந்த பாணியை அவர் கையாண்டிருக்கின்றார். அவர சிந்தனைகளும் ಶಿಲುಬೆಯ ಹಾದಿಯ ಬಗ್ಗೆ ಅವರು ಬರೆದಿರುವ ಚಿಂತನೆಗಳು ಕಲ್ವಾರಿ ಕಾವ್ಯದ ಪುಸ್ತಕದ ಮೂಲಕ ಮತ್ತು ಸಿಡಿಯ ಮೂಲಕ ಅವರು ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಚಿರಪರಿಚಿತರಾಗಿದ್ದಾರೆ. ಅನ್ಬಂದ ನೇರಗಳೇ, ಉಂಗಳನೆವರಿಗೂ ವಣಕಂ. ಸೇಲಂ ಮರೈ ಮಾವಟ್ಟತಿನುಡೆಯ புதிய ஆயராக 5வது ஆயராக திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்ற, அருள்பொழிவு செய்யப்பட இருக்கின்ற மேதகு ஆயர் ராயப்பன் அவர்களுடைய சிறப்பு பண்புகளையும் பன்முகத்தன்மைகளையும் அவருடைய சாதனைகளையும் அவரிடம் இருக்கக்கூடிய உயர்ந்த குணங்களையும் நாம் பரவலாக பார்த்திருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய கல்வி பணி, அவருடைய சமூக ஊடக பணி, அவருடைய பேராசிரியர் பணி, அவருடைய போதிக்கும் பணி, இப்படி பன்முகத்தன்மை கொண்ட சிறந்த மனிதரை, சிறந்த குருவை, சிறந்த ஆயரை இப்பொழுது உங்கள் அனைவருக்கு இந்த நேர்காணல் நிகழ்வுக்கு அன்போடு வரவேற்கிறோம். அவருக்கு பூங்கொத்து கொடுத்து இந்த நிகழ்வானது இனிதே தொடங்க இருக்கிறது. சேலம் மறைமாவட்ட குருக்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் சார்பாக ஆயர் அவர்களை நமது மறைமாவட்டத்திற்கு வருக வருக என்று இந்த பூங்கொத்தின் வழியாக ஆயர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வெல்கம் சார். மிக்க நன்றி. பிஷப் இன்டர்வியூன்னு சொன்ன உடனே முதல் கேள்வியாக நம்மளுடைய மனசில் வர்றது, எப்படி அவர் குருவாக ஆனார், குருவாக மாறுவதற்கு எது அவருக்கு தூண்டுகோலாக இருந்தது, யார் அவருடைய வொக்கேஷன் ப்ரொமோட்டர், அவருடைய அழைத்தல் வாழ்வினுடைய பின்னணி என்ன என்பதை பற்றி ஆயரிடமே நாம் இப்பொழுது கேட்டு தெரிந்து கொள்வோம். உங்களுக்கு தெரிஞ்சது போல் நான் பிறந்தது புதுவை கடலூர் உயர் மர மாவட்டத்தை சார்ந்த சாத்திப்பட்டு ஒரு பங்கில் ஒரு அன்பான ஒரு கத்தோலிக்க குடும்பம். உண்மையாக எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமாக துணை புரிவது பெற்றோருடைய நம்பிக்கை வாழ்வு தான். அந்த விதத்தில் என்னுடைய அருமையான பெற்றோர் அருள் செல்வம் காணிக்குமேறி இவர்கள் என்னை நம்பிக்கையிலே சிறு வயது முதல் வளர்த்தார்கள். ஒரு குழந்தையாக இருக்கும் போதிலிருந்தே கூட கோயில் என்னுடைய வீட்டிலிருந்து 2 நிமிடம் தான், எனவே அடிக்கடி திருப்பலியிலே பங்கெடுக்க இப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைத்தது. அதிலே வளர்ந்தேன். 13 வயது வரை அந்த ஊரிலேயே படித்தேன், 8வது வகுப்பு முடியும் வரை. பிறகு நான் திண்டிவனம் புனித அண்ணாள் மேல்நிலைப் பள்ளிக்கு அனுப்பப்பட்டேன். அங்கே தான்
குருவாக வேண்டும் என்னும் ஆசை எனக்கு வந்தது. முக்கியமாக அருள் தந்தை ஆண்ட்ரூ கரோஃப் எம்ஐபி ஃபாதர், அவர் மிக மிக அதிகமாக உற்சாகப்படுத்தி என்னை வளர்த்தார். தொடக்கத்தில் நான் ஒரு வழக்குரைஞராக வேண்டும் அல்லது வானொலியில் செய்தி வாசிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் அதை தாண்டி ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், திருச்சபைக்காக நாம் வாதிட வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்குதான் தொழிர்விட்டது. அதை அப்போது அந்த குருவிடம் சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குருவாக வேண்டும் என்ற ஆவல் இருந்து இளங்குருமடத்தில் சேர வேண்டும் என்று நான் எண்ணப்பித்தேன். அப்படித்தான் என்னுடைய அழைத்தலினுடைய தொடக்கம். சந்தோஷமாக இருக்கு ஆண்டவரே, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சில நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிறீங்க. ஆண்டவரே, உங்களுடைய இறை அழைத்தலினுடைய அந்த நிகழ்வுகள் ரொம்ப வந்து உற்சாகம் தரக்கூடியதாகவும், மற்றவர்களுக்கு புதிதாக இருப்பவர்களுக்கெல்லாம் உற்சாகம் கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே அதை பற்றி தெரிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. இரண்டாவதாக உங்களிடத்திலே கேட்க விரும்புவது, ஜீசஸ்னுடைய பப்ளிக் மினிஸ்ட்ரி, ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் ஜீசஸ் இந்த பப்ளிக், அவர் வெளியில் வரும்பொழுது தொழுகை கூடத்திற்கு போகிறார். அப்போ அவரிடத்துல வந்து ஏசியாவினுடைய ஏட்டுச்சுருள் கொடுக்கப்படுகிறது, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க, சிறைப்பட்டோருக்கு விடுதலை என்று சொல்லி அவர் என்ன மாதிரியான பணிகளை முன்னெடுக்கப் போகிறார் என்பதை அந்த ஒரு நிகழ்வு வந்து மக்களுக்கு வந்து வெளிப்படையாக எடுத்து இயம்புகிறது. அதுபோல் உங்களுடைய குருத்துவத்தினுடைய, குருத்துவ பணிவாளினுடைய விருது வாக்காக நீங்கள் எடுத்துக்கொண்டது என்ன, அதை பற்றிய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் செய்திகளை எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போது என்னுடைய விருது வாக்கு எனக்கு என்று கேட்கும்போது தொடக்கத்தில் இருந்த அதே ஆசைதான் தொழிர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது. நானே பல முறை யோசித்து ஜெபித்து தியானித்து விவிலியத்தின் மீது கொண்டுள்ள ஆர்வத்தின் அடிப்படையில் நான் தேர்ந்து கொண்டது மார்த்தனர் செய்தி 3 அதிகாரத்திலிருந்து, அவரோடு இருக்கவும் தூது அறிவிக்க என அவரால் அனுப்பப்படவும். இப்படித்தான் ஆண்டவரோடு நாம் இருக்க வேண்டும். மரியாவை போல அவர் பாதத்தடியில் அமர்ந்து வார்த்தையை கேட்க வேண்டும், அவருடைய பணியை செய்ய வேண்டும். மார்த்தாவை போல எல்லாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து அதனால் வாழ்வு பெற வேண்டும் என்று மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று இதைத்தான் விருது வாக்காக நான் தேர்ந்து கொண்டேன். ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. இப்போ அடுத்ததாக உங்களிடத்துல ஒரு கேள்வி, நீங்கள் 1986 குருவானவராக இருக்கிறீங்க, இப்போ ஏறக்குறைய 35 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது உங்களுடைய குருத்துவ பணி, நீங்கள் பணியாற்றிய பணித்தலங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிவதற்கும் உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் நன்றாக இருக்கும். குருப்பட்டம் பெற்று என்னுடைய முதல் நியமனமே வந்து குருக்களை உருவாக்குகின்ற பணியாக, ஒரு துணை அதிபராக கடலூர் தூய அக்னேய குருமடத்தில் தான் நான் நியமிக்கப்பட்டேன். 1986 to 1988 முடிய, அது முடிந்து விரியூர் என்ற பங்கிலே உதவி தந்தையாகவும், அதே போல் காரைக்காலிலே ஒரு சில மாதங்கள் உதவி தந்தையாகவும், ஒரே ஒரு பங்கு குறும்பாகரம் காரைக்காலை அடுத்துள்ள குறும்பாகரம் பங்கில் பங்கு தந்தையாகவும் நான் 1990 May முடிய நான் அங்கே பணிபுரிந்தேன். 1990 June பெங்களூர் தூய பேதொரு குருத்துவ கல்லூரிக்கு பயிற்றுவிப்பவராக நான் இங்கே அனுப்பப்பட்டேன். 1990 இன்றைக்கு 2021 வரை 31 ஆண்டுகள் என்னுடைய பணி சென்ட் பீட்டர் செம்மேரியை சார்ந்திருக்கிறது. அப்படித்தான் ஒரு நீண்ட பணி என்று சொல்லும், குருக்களை உருவாக்குகின்ற பணி. குருக்கள் ஆக்கி திரு அவை சட்டத்தில் முதுகலை பட்டம் பெறுகின்றவர்களுக்கு அதிகமாக போதிக்கின்ற பணி. இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை கடந்து வந்திருக்கிறது. உங்களுடைய கல்வி பணி, உங்களுடைய குருத்துவ பணி பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டதில் மகிழ்ச்சியானவரே. இப்போ அடுத்த கேள்வி, சேலம் மறைமாவட்டத்திற்கு நீங்கள் முற்றிலும் புதியவரா, இல்லை சேலம் மறைமாவட்டத்தோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் பற்றி நீங்கள் பகிர்ந்துட்டு நல்லாயிருக்கும். ஏற்கனவே சொன்னது போல் நான் பிறந்தது புதுவை கடலூர் உயர் மறைமாவட்டத்தில். அந்த மறைமாவட்டத்தில் தான் அந்த மறைமாவட்டத்திற்காக குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டேன். சேலம் மறைமாவட்டத்தின் முதல் ஆயர் புரணியர் பற்றி இப்போது உயிரோடு இருப்பவர்களுக்கு அதிகமாக தெரியாது. ஆனால் இரண்டாவது ஆயர் மேதகு வெண்மணி செல்வநாதர் அவர்கள்தான் இருந்து மாற்றலாக்கி புதுவை கடலூர் உயர் மறைமாவட்டத்திற்கு பேராயராக நியமனம் பெற்றார். அவர்தான் என்னை குருவாக
திருநிலைப்படுத்தினார். பல முறை சேலம் மறை மாவட்டத்தை பற்றி அவர் எடுத்து என்னை குரு. மூன்றாவது ஆயர் அவர்களுடைய அறிவிப்பு என் முன்னிலையில் தான் நிகழ்ந்தது. அவன் திண்டிவனத்தில் 9வது படித்து கொண்டிருந்த போது நன்றாக நினைவிருக்கிறது. 1974 பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி புதிய சேலம் ஆயர் இவர் என்று நிறுவனத்தை அறிவித்தார்கள். அப்போது நான் நினைத்தே பார்க்கவில்லை. அப்போதுதான் நான் இளங்குருமலத்தில் சேருவதற்கு என்னுடைய பெயரை கொடுத்திருந்தேன். அவர் எனக்கு பயிற்றுவித்தவர், ஆங்கிலம் சொல்லிக் கொடுத்தவர், மறைக்கல்வி சொல்லிக் கொடுத்தவர். அவருடைய எடுத்துக்கிற ஆங்கில வாழ்க்கையால் நான் உந்துதல் பெற்றிருக்கிறேன். சேலம் மறை மாவட்டத்தின் 4வது ஆயர் மேதகு சிங்கராயர் அவர்கள் என்னோடு ரோமையிலே வந்தார். மேதடித்தவர்கள் ஏன் அவரோடு நான் படித்தேன் என்று சொல்ல வேண்டும். ஒரே நேரத்தில் அங்கேயே நாங்கள் அடிக்கடி பேசியிருக்கிறோம், பழகியிருக்கிறோம். பிறகு பல முறை என்னை அங்கே மறை மாவட்டத்திற்கு குருக்களுக்கும் மக்களுக்கும் நற்செய்தி அறிவிக்க கருத்தரங்குகளுக்கெல்லாம் அவர் அழைத்திருக்கிறார். அதுவும் இல்லாமல் பல குருக்கள் சேலம் மடத்தில் என்னோடு இங்கே படித்தவர்கள் குருமடத்தில். இன்னும் பலர் என்னுடைய மாணவர்கள். பெரும்பாலோர் நான் பெயர் சொல்லி அழைக்கும் விதத்திலே பரிச்சயமான ஒரு மறை மாவட்டம் சேலம். பல்வேறு பங்குகளிலே நான் சென்று மறையுறை ஆற்றியிருக்கிறேன், இன்னும் கருத்தரங்குகள் நடத்தியிருக்கிறேன். ஆக சேலம் மறை மாவட்டம் எனக்கு இன்னும் இது கிடையாது. மிக மிக அறிமுகமான அன்புள்ளங்கள் நிறைந்த உண்மையாக இறை வார்த்தைக்கு அறிமுகமுடைய மனத்தோடு செயல்படுகின்ற அந்த மக்களை நான் ஒருபோதும் மனத்திலே கொண்டிருக்கிறேன், மறக்கவில்லை. முக்கியமாக இந்த எபிஃபனி சென்டர், அங்கே பல முறை நான் அங்கே இருந்த டைரக்டர்ஸ் எல்லாரும் என்னை அழைத்திருக்கிறார்கள், நான் பரிச்சயமாக்கியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் கண்டவரே. சேலம் மறை மாவட்ட முன்னாள் ஆயர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு, சேலம் மறை மாவட்ட குருக்களோடு இருக்கக்கூடிய நட்புறவு பற்றி நீங்கள் மகிழ்ச்சியாக எங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டீர்கள், மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. வளர்ற வரைக்கும் காதை மூடிக்கோ, வளர்ந்ததுக்கப்புறம் வாயை மூடிக்கோன்னு சொல்லுவாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் வாயை மூடிக்கங்கன்னு சொல்கிறது வந்து நம்முடைய காதுகளை திறந்து வைப்பதற்காக, மற்றவருடைய குரலை கேட்பதற்காக அப்படின்னு நம்மளுடைய வழக்கத்தில் ஒரு சொல் இருக்கிறது. இப்போது உங்களுடைய ஆயருடைய விருது வாக்கு அவருக்கு செவிசாய்க்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாருடைய குரலையும் கேட்பதற்கு நமக்கென்று ஒரு ஆயர் இருப்பது போல் எங்களுக்கு எல்லாம் தோன்றுகிறது. அதை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான காரணம், அதனுடைய பின்னணி, அதில் இருக்கக்கூடிய சார அம்சங்களை எங்களிடத்தில் பகிர்ந்துட்டால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். என்னுடைய விருது வாக்கு அவருக்கு செவிசாய்க்க, இந்த விருது வாக்கை தேர்ந்து கொள்ள என்னை தோண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பழைய ஏற்பாட்டில் ஷேமா இஸ்ராயல்னு சொல்லுவாங்க, அதில் இஸ்ராயலே கேள், முக்கியமாக இணைச்சட்டம் 6வது அதிகாரத்தில். அப்புறம் விவிலியம் முழுவதும் என்னுடைய குரலில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், தமிழ்லேயும் சரி ஆங்கிலத்திலும் சரி. அதில் முதன் முதல்ல அந்த சிடி தயாரிக்கும்போது அதற்கு தலைப்பாக கூட நான் கொடுத்தது கேளுங்கள் வாழ்வடைவீர்கள் என்ற எஸ்யாவினுடைய கூற்று தான், கேட்டால் நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்பது. அடுத்தது நம்முடைய அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா தானாவூரில் அந்த வேலைக்காரங்களுக்கு சொன்ன வார்த்தை, அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்கின்ற ஒரு செய்தி. அப்படின்னா அவருக்கு செவிசாயங்கள்னு சொல்கிறாங்க. தாபோர் மலையில் தந்தை கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சீடர்கள் எல்லாரும் செவிசாய்க்க வேண்டும் என்பதற்காக இவரே என் பிரியமான மகன், இவருக்கு செவிசாயுங்கள். இதை மூன்றையும் நான் சிந்தித்து பார்த்தேன். இதை நினைத்து எல்லாரும் ஆண்டவருக்கு செவிசாய்த்தால், அவருக்கு கீழ்ப்படிந்தால், அவர் வழியிலே நடந்தால் நிச்சயமாக வாழ்க்கை மிளிரும், நாம் எல்லாரும் நம்முடைய தாய் நாடாக்கிய விண்ணகத்துக்கு போக முடியும் என்பதை நம்பித்தான் நான் முதலிலே செவிசாய்க்க வேண்டும். என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட எல்லா குருக்கள், எல்லா துறவிகள், இறை மக்கள் எல்லாரும் செவிசாய்த்து விண்ணை நோக்கிய நம்பிக்கை பயணத்திலே உறுதியோடு நடக்க வேண்டும் என்றுதான் இதை தேர்ந்தெடுத்தேன். சேலம் மறை மாவட்ட மக்களை பற்றி உங்களுக்கு அதிகம் தெரிந்திருக்காமல் இருக்கலாம், ஆனால் சேலம் மறை மாவட்ட மக்கள் உங்களை நிச்சயம் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இல்லந்தோறும் இரையாட்சி என்ற விருது வாக்கோடு மாதா தொலைக்காட்சியின் வழியாக உங்களுடைய நிகழ்வுகளை அவர்கள் அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்வு தரும் இறைவார்த்தை, திருச்சட்ட நிகழ்வு இவற்றின் வழியாக, மாதா தொலைக்காட்சியின் வழியாக மக்கள் உங்களை அறிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் சேலம் மறை மாவட்ட மக்களுக்கு நீங்கள் மிகவும் பரிச்சயமானவராக இருக்கிறீர்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அன்றவரே, கடைசியாக உங்களிடத்திலே ஒரு கேள்வி. சேலம் மறை மாவட்டத்திற்கென்று
நீங்கள் வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் பற்றி எங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் பலமுறை பல்வேறு குருக்கள் குழாமிற்கு துறவர சபைகளுக்கெல்லாம் கருத்தரங்குகள் நடத்தியிருக்கிறேன். குறிப்பாக தலைமை பண்பை பற்றி நான் அதையே எனக்கே போதித்துக் கொள்வதாக பல நேரத்திலே நான் நினைப்பதுண்டு. என்னுடைய விருது வாக்கின் அடிப்படையில் அவருக்கு செவி சாய்க்க, நான் முதலிலே ஆண்டவருக்கு செவி சாய்க்க வேண்டும். இந்த சில மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து குருக்கள் துறவிகள் இறை மக்கள் எல்லாரும் செவி சாய்க்க வேண்டும். அவருக்கு நாம் செவி சாய்த்தால், செவி சாய்ப்பது என்பது வெறும் காதால் கேட்பதல்ல, அவருக்கு நாம் கீழ்ப்படிந்தால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு நிம்மதியை கொடுப்பார், நிறை வாழ்வை கொடுப்பார். யாருமே விவிலியம் தெரியாதவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடாது. அடுத்தது அருள் அடையாளங்கள், அதை தகுந்த விதத்தில் தயாரித்து எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதனுடைய வெளிப்பாடு என்னவென்றால், நாம் பிறரன்பு செயல்களிலே ஈடுபடுவது, சமூக சேவையிலே ஈடுபடுவது, தேவையில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் மறை மாவட்டத்தில் எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று நாம் நினைப்பது. குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் கல்வி பணியிலே பயன்பெற்று உயர்ந்த நிலைக்கு, குறிப்பாக ஓரங்கட்டப்பட்ட மக்கள், ஏழை எளியவர்கள், இவர்களெல்லாம் நல்ல கல்வி கற்று வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று நினைப்பது. இதைவிட தாண்டி மூன்றாவது நிலை, நம்முடைய மறை மாவட்டத்தில் உண்மையான விடுதலை, ஆண்டவர் கொண்டு வந்திருக்கின்ற விடுதலை இருக்க வேண்டும். அதுதான் மூன்றாவது நிலை. பிறரன்பு செயல்கள் மட்டுமல்ல, எங்கெல்லாம் அநீதி இருக்கின்றதோ, குறிப்பாக நம்முடைய பங்கு தளங்களிலே நிறுவனங்களிலே அநீதி இல்லாமல் பார்த்துக்கொள்வது, இன்னும் மற்ற வெளி சக்திகளால் அநீதிக்கு உள்ளாக்கப்படும் போது அந்த மக்களுக்காக நாம் ஆண்டவருடைய பணியில் குரல் கொடுப்பது, இப்படி ஆண்டவருடைய பணியை நிறைவாக செய்ய வேண்டும் என்றுதான் ஆசை. ஆயிரவர்கள் ஆண்டவருக்கு செவி சாய்க்கவும், ஆயிருக்கு நாம் அனைவரும் செவி கொடுக்கவும், அவரோடு இணைந்து மறை மாவட்டத்தை கட்டி எழுப்புவோம் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். தேங்க்யூ வெரி மச். நன்றி. ஆயரின் பணிகள் தொடங்கிவிட்டது. 91 வயது நிரம்பிய இம்மறை மாவட்டத்தை நிர்வகிக்கும் பணி அவ்வளவு எளிதல்ல. ஆனால் நிர்வாக சுமைகளையும் சுகமாகவே சுமக்க கடவுள் நிச்சயம் வழி நடத்துவார். எதிர்வரும் 2030 சேலம் மறை மாவட்டம் தன் விசுவாசத்தின் 100 விழாவை தங்கள் தலைமையில் கொண்டாட உள்ளது. இது கடவுளின் திட்டம். உம்மோடு உடனுழைக்க மறை மாவட்ட குருக்கள், துறவர சபையினர், பொதுமக்கள் என எல்லோரும் உம்மோடு எல்லையில்லா அன்போடு வாருங்கள். ஊர்கூடி ஆன்மீக தேர் இழுப்போம். ஆனந்த கூத்தாடி கடவுளை புகழ்வோம். விசுவாச 100 உம்முடன் பயணிப்போம். அன்று ஒரேபு மலையிலிருந்து கடவுள் மோசேக்கு கூறியதை இஸ்ராயல் மக்கள் செவிமடுத்தது போல, இன்று சேர்வராயன் மலைத்தொடர் சூழ்ந்துள்ள சேலத்து மக்கள் யாம் உன் குரலுக்கு செவிமடுப்போம் என உறுதி கூறுகின்றோம். சேலமே செவி கொடு, இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன். இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன்.